உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வெறி பிடித்த பாஜக அரசு விவசாய பெருங்குடி மக்களுக்கு எதிராக 3 மசோதாக்களை, சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி இருக்கிறது. அந்த சட்ட மசோதாக்களை, அந்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தின் முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கடந்த மாதமே மிக கடுமையான கண்டனங்களை, எச்சரிக்கையை தெரிவித்ததோடு மட்டுமின்றி பலகட்ட போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்கள், அதைப் போலவே இந்த சட்ட மசோதாக்களை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வீடு வீடாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஆதரவாக துண்டறிக்கைகள் வழங்குவது, பொதுக்கூட்டங்கள் நடத்தி அதன் மூலமாக எச்சரிக்கையை செய்வதென்று பலகட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். அப்படி இருந்தும் இந்த அரசு செவிசாய்க்கவில்லை. கடந்த 1 வார காலத்திற்கு மேலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் டெல்லிக்கு சென்று டிராக்டர்களை எல்லாம் கொண்டு போய் நிறுத்தி அங்கு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். டெல்லியை முற்றுகையிட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய முன்தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத் தலைவர் தளபதி அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 5ஆம் தேதி என்று தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன, ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஆதரவாக அதைப் போலவே கோவையிலும் நடைபெற்றது. நாளை தினம் விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஆதரவாக இந்திய திருநாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தம் நடைபெறுவதாக அனைத்து கட்சிகளும் அறிவித்திருக்கின்றன. நமது கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தமிழகத்தில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். அந்த வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு வந்து கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதே போலவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர்களும்